வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் தலைவரை விட மோசமான அழிவை ராஜபக்சேவினர் நாட்டுக்கு செய்துள்ளனர். சம்பிக்க சாடல். ஓய்வு பெறும் மகிந்த பிரதமரானதும் பஸ்ஸில் எடுக்க உள்ள அதிரடி நடவடிக்கை. வறிய மக்களுக்காக அமைச்சர் தினேஷ் குணவர்தன அரசாங்கத்திடம் கோரிக்கை. இலங்கையில் புதிய தீர்வுகள் உருவாவதற்கான சாத்தியம். ஹேமந்த ஹேரத் எச்சரிக்கை. 2022 நீண்ட விடுமுறை நாட்கள் வெளியான விவரம். ஐநா சபையில் புகார் அளித்த சீனா. தனது இயலாமையை மூடிமறைக்க அமைச்சர்களின் செயலாளர்களை மாற்றும் அரச தலைவர். கொள்கையிலிருந்து பின்வாங்கும் அரசாங்கம். அதிகார பகிர்வு கிட்டுமானால் சீன செல்வாக்கை தடுப்போம். இந்தியாவுக்கு சுமந்திரன் உறுதி. இனி விரிவான செய்திகள். ஐநா சபையில் சீனா எலன் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனத்தின் மீது புகார் அளித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தங்கள் விண்வெளி நிலையங்கள் மீது எலன் மாஸ்கின் செயற்கை கோள்கள் இருமுறை நெருங்கியது என்று சீனா தெரிவித்துள்ளது. உலகின் பிரபல பணக்காரர்களில் ஒருவரான எலன் மாஸ்க் தன்னுடைய நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் மூலம் பல்வேறு செயற்கை கோள்களை விண்வெளியில் செலுத்தியுள்ளது. அந்த செயற்கை கோள்களில் சில கடந்த ஜூலை மாதம் 1 மற்றும் அக்டோபர் 21 ஆகிய திகதிகளில் தங்கள் நாட்டு விண்வெளி நிலையத்துக்கு மிக அருகே மோதுவது போல் வந்ததாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. செயற்கை கோள்கள் மோதுவது போல வந்தால் பாதுகாப்பு காரணங்களுக்காக சீன விண்வெளி நிலையம் தடுப்பு மோதல் தவிர்ப்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை பின்பற்றியது என சீனா தெரிவித்துள்ளது. குறைந்த வருமானம் ஈட்டுவோர் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பெற்றுக் கொள்வதனை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். வறிய மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பெற்றுக் கொடுப்பது குறித்து அரசாங்கம் உறுதிமொழியொன்றை வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பிலான கோரிக்கையொன்றை அரசாங்கத்திடம் தாம் முன்மொழிந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏனைய மக்கள் எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சிறந்த முகாமைத்துவத்துடன் கூடிய நிர்வாகம் ஒன்று அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார். 2022 புதிய அரசியல் சாசனம் உருவாக்குவதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சீதாவாக்க பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கு பற்றி உரையாற்றும் போதே தினேஷ் குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார். 30 போரிலிருந்து நாட்டை விடுவித்ததாக கூறிய ராஜபக்சேவினர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை விட நாட்டுக்கு மிக மோசமான அழிவை தேடித்தந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே சம்பிக்க ரணவக இதனை தெரிவித்துள்ளார். சுனாமி அனர்த்தத்தை விட மிக மோசமான அனர்த்தம் நாட்டுக்கு செய்யப்பட்டுவிட்டது. அரசாங்கத்தில் இருக்கின்ற பலருக்கும் ராஜபக்சேவினருக்கு வாக்களித்தவர்களுக்கு இந்த அழிவை புரிந்து கொண்டுள்ளனர். நாட்டை மிக மோசமான நிதி நெருக்கடி நோக்கி கொண்டு சென்றவர்கள் ராஜபக்சே குடும்பத்தினர் என்பது உலகத்திற்கு தெளிவாகியுள்ளது. கோட்டபாய ராஜபக்சே ஜனாதிபதியாக தெரிவாகி பல மாதங்கள் முக்கிய அமைச்சர்களுக்கான செயலாளர்களை நியமிக்க முடியாமல் போனது. இதன் மூலம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல ஜனாதிபதி தயாரில்லை என்பது தெளிவானது என்பதும் சம்பிக்க ரணவக தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்ததன் பின்னர் ஆட்சி செய்த எந்த ஒரு அரசாங்கமும் தற்போதைய அரசாங்கம் போல வெளிநாடுகளுக்கு சென்று டொலர் பிச்சை எடுத்ததில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபே சிங் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தனது இயலாமையை மூடிமறைக்க அரச தலைவர் அமைச்சர்களின் செயலாளர்களை மாற்றிக்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அமைச்சர்களின் செயலாளர்களையோ அல்லது அரச தலைவரின் செயலாளர்களையோ மாற்றுவதை நாட்டு மக்கள் எதிர்பார்க்கவில்லை. நாட்டு மக்கள் 3 உண்ண முடியாத நிலைக்கு வந்துள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2022 நிறைவடையும் போது சுற்றுலாத்துறையின் ஊடாக 3.5 பில்லியன் டாலர்கள் நாட்டுக்கு கிடைக்கும் என மத்திய வங்கியின் ஆளுநர் சிரித்திக் கொண்டே கூறுகிறார். ஆனால் உண்மையில் அரசாங்கம் டாலர்களுக்காக வெளிநாடுகளில் பிச்சை எடுக்கிறது என்று அசோக் அபே சிங் தெரிவித்துள்ளார். இறக்குமதி கொள்கையை மாற்றி பிராந்திய நாடுகளிலிருந்து அரிசி, சீனி, மிளகாய், பருப்பு மற்றும் கோதுமை மா போன்ற அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக மாதாந்தம் சுமார் 100 முதல் 150 மில்லியன் அமெரிக்கா டாலர்களை மத்திய வங்கியிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் திட்டங்களை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. அமைச்சர் பந்துல குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார்.
இந்நிலையில் மியான்மரிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்படவுள்ளதாகவும் இந்தியாவிலிருந்து தனியார் துறை மூலம் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையின் கீழ் சாத்தியமான ஏற்பாடுகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக அமைச்சர் அடுத்த மாதம் பாகிஸ்தானுக்கும் இலங்கையின் வர்த்தக குழுவை அழைத்துக் கொண்டு செல்லவுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் 1000 மேற்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் கொள்கலன்கள் துறைமுகத்தில் சிக்கியுள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தக சங்கங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க டாலர்கள் இல்லாமையே இதற்கான முக்கிய காரணம் என சங்கத்தின் தலைவர் ஜி ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். உரிமம் பெற்ற வங்கிகள் போதுமான டாலர்களை விநியோகிக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வருகின்ற ஆண்டுக்கான நாட்காட்டியின்படி 2022 நீண்ட விடுமுறையுள்ள ஆண்டாக காணப்படுகிறது. அதன்படி 2022 43 நீண்ட விடுமுறை நாட்கள் காணப்படுகின்றன. இதன்படி 2022 ஜனவரி மாதம் 14, 15, 16 மற்றும் 17 பிப்ரவரி மாதம் 4, 5 மற்றும் 6 மார்ச் மாதம் 17, 18, 19 மற்றும் 20 ஏப்ரல் மாதம் 13, 14, 15, 16, 17 ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தொடர்ச்சியாக 30, 1, 2 மற்றும் 3 அத்துடன் மே மாதம் 14, 15 மற்றும் 16 ஜூன் மாதம் 11, 12, 13 மற்றும் 14 ஆகஸ்ட் மாதம் 11, 12, 13 மற்றும் 14 அக்டோபர் மாதம் 8, 9, 10 22, 23 மற்றும் 24 நவம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7 டிசம்பர் மாதம் 24, 25 மற்றும் 26 2022 நீண்ட விடுமுறை நாட்களாக காணப்படுகின்றன. பெசல் ராஜபக்ஷ பிரதமரானதும் பிரச்சினைகளை தீர்ப்பார் என சிலர் எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டார தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஓய்வு பெற்றதன் பின்னர் பிரதமர் பதவிக்கு சத்தியப்பிரமாணம் ஏற்பதற்காக அவர் மீண்டும் இலங்கைக்கு வருவார் என புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பெசல் ராஜபக்ஷ அமெரிக்காவிலிருந்து வந்தவுடன் அவரை நிதியமைச்சராக்கி எரிபொருள் விலையை குறைப்பதாக அரசாங்கத்தின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்ட போதிலும் அவ்வாறு இடம்பெறவில்லை. பெசல் ராஜபக்ஷவை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு சென்று நிதியமைச்சராக்கி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எதிர்பார்த்தனர். ஆனால் 5 பின்னர் எரிபொருள் விலை மீண்டும் அதிகரித்தது. விலை அதிகரிக்கும் போது மற்றொரு தடவையும் அவர் இலங்கையில் இல்லை. இந்நிலையில் தற்போது இருக்கின்ற பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஓய்வு பெற்றதன் பின்னர் பிரதமர் பதவிக்கு சத்தியப்பிரமாணம் ஏற்பதற்காக அவர் மீண்டும் இலங்கைக்கு வருவார் என புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெசல் ராஜபக்ஷ பிரதமரானதுடன் இந்த பிரச்சினைகளை தீர்ப்பார் என சிலர் எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டார தெரிவித்துள்ளார். கோவிட் நோய் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது என்று தற்போதே ஒரு முடிவுக்கு வர முடியாது என்றும் எதிர்காலத்தில் புதிய தீர்வுகள் உருவாவதற்கான சாத்தியம் இருக்கின்றது என்றும் சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். ஆகவே மக்கள் தமது பாதுகாப்பை தாமே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளரும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகமுமான விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதில் பிரச்சினைகள் இருக்குமாக இருந்தால் அந்த பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொண்டு முடிந்தளவு விரைவாக 3 தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசிகள் பெற்றுக் கொண்டால் மாத்திரமே நாட்டிலிருந்து கொரோனா நிலைமையை இல்லாதொழிக்க முடியும். சுகாதார பாதுகாப்பு முறைகளை பின்பற்றி நோய் நிலைமை பரவலடையுமாக இருந்தால் இந்த நிலைமை முடிவில்லாமல் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. டெல்டா தொற்று பரவலடைய ஆரம்பித்த போது இத்துடன் இந்த தொற்று பரவலடையாது என்பதே பல தரப்பினரின் நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் புதிதாக ஒமிக்ரான் என்ற புதியதொரு தீர்வு பரவலடைய ஆரம்பித்தது. ஆகவே எதிர்காலத்திலும் புதிய தீர்வுகள் ஏற்படாது என்று உறுதியாக கூற முடியாது. என்றாவது ஒரு நாள் தொற்று நிறைவுக்கு வந்தால் மாத்திரமே கோவிட் நோய் நிலைமை முடிவடைந்து விட்டது என்று கூற முடியும். அவ்வாறு இல்லாமல் தற்போதே புதிய தீர்வுகள் உருவாகாது என்று கூற முடியாது. ஆகவே ஒவ்வொருவரும் தமது பாதுகாப்பை தாமே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
உரிய முறையில் இலங்கை தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு கேட்டுவதை இந்தியா உறுதி செய்யுமாக இருந்தால் தமிழர் தாயகத்தில் சீனா உட்பட வேறு எந்த சக்தியும் காலூன்றாமல் தமிழர்கள் பாதுகாத்துக் கொள்வர் என்ற உறுதிமொழியை இந்தியாவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் வழங்கியுள்ளார். சென்னையிலிருந்து ஒளிபரப்பாகும் ஒரு தொலைக்காட்சி சேவையின் நேர்பட பேசு என்ற விவாத அரங்கத்தில் இலங்கை தமிழர் பகுதிகளில் சீன தூதர் இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா என்ற தலைப்பில் நடைபெற்ற நேரடி ஒளிபரப்பு நிகழ்வில் கொழும்பிலிருந்து கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், சீனா இலங்கையின் வடக்கிலும் கிழக்கிலும் நிலை கொள்வதை நாங்கள் விரும்பவில்லை என்பதை எங்கள் கட்சி பகிரங்கமாகவே அறிவித்திருக்கின்றது. அதன் பேச்சாளராக நானே இதை நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றேன். அதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன. முதலாவது காரணம், நாங்கள் இலங்கை தமிழர்கள். எங்கள் அரசியல் உரிமைகளை கோருவது இரண்டு அடிப்படைகளில். ஒன்று மனித உரிமைகள் அடிப்படையில், மற்றையது ஜனநாயகத்தின் அடிப்படையில். சீனா இந்த இரண்டிலும் மிக மிக தரம் குறைந்த நாடாக இருக்கின்றது. ஆகவே சீனாவின் செல்வாக்கு இலங்கையில் இருக்குமாக இருந்தால் அது எங்கள் நலனை பாதிக்கும். அடுத்த காரணம், இலங்கை தென்சீன கடலில் ஒரு தீவாக இருந்திருக்குமாக இருந்தால் சீனாவினுடைய நியாயமான பாதுகாப்பு கரிசனையை நாம் கவனத்தில் கொண்டிருப்போம். ஆனால் யதார்த்தம் அப்படியல்ல. இலங்கை இந்து மகாசமுத்திரத்தில் இந்தியாவிலிருந்து கூப்பிடு தொலைவு தூரத்தில் இருக்கின்றது. ஆகவே இந்தியாவின் பாதுகாப்பு கரிசனைகளை நாம் கவனத்தில் கொள்வோமாக இருந்தால் சீனாவை நாம் வரவேற்க முடியாது. சீனா இந்தியாவினுடைய நட்பு நாடும் அல்ல. அத்தகைய நாட்டை இந்தியாவுக்கு மிக அருகிலுள்ள இலங்கையில், குறிப்பாக தமிழர்கள் வாழுகின்ற வடக்கு கிழக்கில் காலூன்ற அனுமதிக்க முடியாது என்பதை திட்டத்தெளிவாக நாம் கூறியிருக்கின்றோம். அதற்கு பிறகு சீன தூதுவர் வடக்கே பயணம் மேற்கொண்டிருந்தார். ராமர் சேது பாலம் வரை படகில் பயணம் செய்திருக்கின்றார். இந்தியாவை சீண்டுகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கின்றார். அண்மையில் நான் அமெரிக்கா சென்றிருந்தேன். அங்குள்ள உயரதிகாரிகளோடு பேசியிருக்கின்றேன். அவர்கள் நேரடியாக ஒரு கேள்வி கேட்டார்கள். நாங்கள் உங்களுக்கு அரசியல் தீர்வை பெற்றுத் தருவதற்கு உதவி செய்தால் அது இலங்கையிலிருந்து சீனர்களை வெளியேற்ற எப்படி பங்களிக்கும் என்று கேட்டனர். அவர்களுக்கு கூறிய அதே பதிலை தான் கொழும்பில் உள்ள இந்திய ராஜதந்திரிகளுக்கும் கூறியிருக்கின்றேன். வலிமையாக ஒரு நாடு இன்னுமொரு நாட்டின் பிரச்சனையில் தலையிட்டால் அந்த பிரச்சனையை தொடர்ந்தும் நீடித்து வைத்திருக்கவே விரும்பும், தீர்த்து வைக்க விரும்பாது. அந்த பிரச்சனை நீடித்தால்தான் தொடர்ந்தும் தலையீட்டை பேண முடியும், ஈடுபாட்டை வைத்திருக்க முடியும் என்ற எண்ணமே இருக்கும். ஆனால் இலங்கை தமிழர் விடயத்தில் அது மாறுபட்டது. எங்களுக்கு அதிகார பகிர்வை ஒழுங்காக கிடைக்கச் செய்தால் வடக்கு கிழக்கில் சீனர்கள் காலூற்றுவதை நாங்கள் தடுப்போம். காணி அதிகார சட்டம், ஒழுங்கு என்பவை அதிகார பகிர்வில் இருக்க வேண்டும். இன்று அரசமைப்பில் அவை இருக்கின்றன, ஆனால் நடைமுறையில் கிடையாது. ஆகவே அதுக்கு அப்பாலும் சென்று நமது கைகளிலிருந்து அவற்றை பிரிக்க முடியாத ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு முறை ஓர் அரசியல் தீர்வாக கிடைக்குமாக இருந்தால் நாங்கள் எங்கள் நிலங்களிலே சீனர்கள் வந்து காலூற்றுவதை நிச்சயமாக தடுப்போம். ஆனால் இந்த பிரச்சனையை தீர்க்காமல் இருக்கின்ற வரைக்கும் அந்த அதிகாரங்கள் எல்லாம் இலங்கையின் மத்திய அரசிடம்தான் இருக்கப் போகின்றன, இன்றைக்கு இருப்பதைப் போல. ஆகவே காணி அதிகார சட்டம், ஒழுங்கு, அதிகாரம் என்பன இலங்கை மத்திய அரசிடம் இருக்கும் வரை அங்கு சீனர்கள் வந்து காலூன்றுவதை எங்களாலும் தடுக்க முடியாது. இலங்கை தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகள் அப்படியொன்றும் தீர்க்க முடியாத பெரிய விடயங்களே அல்ல. இந்தியாவில் இருப்பதை போன்ற ஓர் அதிகார பகிர்வை கூட நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதை பெற்றுத் தருவதில் இந்தியா முனைப்பாக செயற்படுமாக இருந்தால், அதை எங்களுக்கு பெற்றுத் தருவதை இந்தியா உறுதிப்படுத்துமாக இருந்தால், நிச்சயமாக சீனா மட்டுமல்ல எந்த பிராந்திய வல்லரசு அல்லது வேறு எந்த சக்தியும் இந்தியாவுக்கு சவாலாக எங்கள் நாட்டில் நிலை கொள்வதை நாங்கள் நிச்சயமாக தடுப்போம் என பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார்.